ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருள்பாலா. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்னல். இது வந்து ஒரு மெசஞ்சர். வாட்ஸ்அப், ஹைக், டெலகிராம் இந்த மாதிரி இது ஒரு மெசஞ்சர். இது வந்து 2014 லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா. பட் என்னடா திடீர்னு சிக்னல்னு ஒரு மெசஞ்சர் பற்றி சொல்கிறீங்க, இது வரைக்கும் கேள்விப்படாத பேர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆனாலும் சிக்னல் அவ்வளோ பிரபலமாக ஆகலை. ஏன்னா வாட்ஸ்அப்ன்ற ஒரு மெசஞ்சர் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்தது. வாட்ஸ்அப் தன்னோட வெற்றி பாதையில் போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு ப்ரைவசி பாலிசி அப்டேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரைவசி பாலிசி அப்டேஷன் என்னன்றது என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சின்னதாக சொல்லிடுறேன். யூசருங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பர்சனல் டேட்டாஸ் வரைக்கும் எடுத்து தன்னோட சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பு, அதாவது தன்னோட குரூப் கம்பெனிஸ் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேஷன், ப்ரைவசி பாலிசி அப்டேஷன், தனி நபருக்கு யூசருக்கு இது வந்து பொருத்தமாக இருக்காது. தன்னோட டேட்டாவை எடுக்கிறத யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதனால் வாட்ஸ்அப்லேருந்து நிறைய பேர் விலகி நிறைய பல மெசஞ்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் உலகத்தின் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான இலான் மஸ்க்கு தன்னோட ட்விட்டர் பகுதியில் யூஸ் சிக்னல், அதாவது சிக்னல்ன்ற ஆப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த அவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம், அந்த ட்விட்க்கு அப்புறம் எல்லாருமே நிறைய பேர் வந்து சிக்னல் ஆப்பை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஆப்போட சர்வரே டவுன் ஆகிற அளவுக்கு எல்லாருமே அதுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க சரி பண்ணிட்டாங்க அதை. இப்போ நிறைய பேர் சிக்னலுக்கு மாறிட்டுருக்காங்க. இந்த சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக்கு, விண்டோஸ் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இந்த ஆப் இருக்குது. இப்போது நம்ம ஆண்ட்ராய்டுக்கு டவுன்லோட் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். நம்மளோட ஃபோன் நம்பர் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகும். கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் அந்த மாதிரி தான் இது, நார்மலாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் நேம்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நார்மல் ஆப்ஸ் இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணேன். உங்களோட பர்சனல் பின் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லணும். ஸோ அதையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ரைவசிக்காக தான். ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பின் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபர்தராக காண்டாக்ட்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து அந்த சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் ஆப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். சர்ச் பண்ணியும் எடுக்கலாம் அவங்க இருந்தாங்கன்னா. இப்போ நான் ஒரு நம்பரை சர்ச் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் அனுப்ப போகிறேன். இது ஜஸ்ட் லைக் வாட்ஸ்அப் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. இது ஒரு மெசஞ்சர் ஆப், நார்மல் ஆப் தான். இந்த ஆப்பில் வந்து நம்ம வாட்ஸ்அப் போலவே லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதும் சரி, கால், ஆடியோ கால், வீடியோ காலும் பேசிக்கலாம். குரூப் வீடியோ கால் வந்து கடந்த டிசம்பர் மாதம் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வீடியோ கால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக அட்டாச்மெண்ட்ஸ் போடலாம். இமோஜிஸ்லாம் கூட, ஸ்டிக்கர்ஸ், இமோஜிஸ் எல்லாமே வாட்ஸ்அப் போல் தான் இருக்குது. இப்போ இந்த ஆப்பை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ரைவசி பாலிசி. இந்த ஆப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சேட் பேக்கப்பை வந்து க்ளவுட்லேயோ இல்லை ட்ரைவ்லேயோ வந்து சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பாலிசி படி நம்ம ஃபோனில் மட்டும்தான் நம்மளோட சேட்ஸ் வந்து சேவ் ஆகும். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எந்த இதுலேயும் சேவ் பண்ணலைன்னா நம்மளோட சேட்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, நம்ம டேட்டாஸ் யாரும் எடுக்க முடியாது. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது இதில், என்னென்னா இன்கேஸ் நம்ம ஃபோன் தொலைஞ்சிச்சின்னா ரெக்கவரியில் நம்மளோட சேட்ஸை கொண்டு வரது கஷ்டம். அது ஒன்று மட்டும்தான். இதில் இன்னொரு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம கால்ஸ்லாம் வந்து எங்கேயும் ட்ராக் ஆகாது, எங்கேயும் சேவ் ஆகாது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வர் வந்து ஐபி அட்ரஸ் மட்டும்தான் ட்ராக் ஆகும். இப்போ நம்ம எந்த சர்வர்லேருந்து பேசுகிறோமோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் ட்ராக் ஆகும். ஸோ நம்ம கால்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியாது, எங்கேயும் சேவ் ஆகாதுன்றது ஒரு ப்ரைவசி பாலிசியோட ரொம்ப உச்சகட்டம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு ரெசிபண்ட்க்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அந்த ரெசிபண்ட்க்கு அது ரிசீவ் ஆகலைன்னா இது அனுப்புகிறவங்களோட ஃபோனில் தான் இருக்கும். வேறு எந்த நடுவில் எந்த சர்வர்லேயும் போய் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிபன்ஸுக்கு போகிற இதெல்லாம் இல்லை. இது வந்து அனுப்புகிறவங்க ஃபோன்லேயும் ரெசிபன்ஸ் ஃபோனில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம். To change your